ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வைப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு புட்டு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். முதல்ல மரவள்ளிக்கிழங்கை தோலை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறகி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அடுத்தது ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி இந்த மரவள்ளிக்கிழங்கில் இருக்கிற பாலை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா புட்டு சாப்பிடும்போது நமக்கு உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற பால் என்ன பண்ணுன்னா நம்ம வேகு வைக்கும்போது குழஞ்ச மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. அதனால அதில் இருக்கிற பால் கொஞ்சம் கூடியும் இல்லாமல் முழுமையாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாயசம் செய்யும் போது இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மில்க் ஷேக் செய்யும் போது நீங்கள் அந்த பாலுக்கு பதிலாக இந்த மரவள்ளிக்கிழங்கு பாலை நீங்கள் ஆட் பண்ணிட்டு முடியும். நீங்கள் சாப்பிட்லாம், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், பால் எல்லாமே முழுமையாக வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு, நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நான் இந்த மரவள்ளிக்கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் காமனாக எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெல்லம் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் இதில் ப்ரௌன் சுகர், நார்மல் ஒயிட் சுகர் இப்படி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டு வீட்லேயே செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.